சாந்தி நாம் இன்று பார்க்க இருப்பது பிளேலிஸ்ட் கிரியேட் செய்வது எப்படி எப் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுடைய யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க நான் இப்போ யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோடனே உடனே உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கங்க நான் என்னுடைய சேனல் அதாவது என்னுடைய டிபி பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் யுவர் சேனல் இருக்கும் அந்த யுவர் சேனலுங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க உங்களுடைய சேனலுக்குள்ளேயே போயிடுச்சு இப்போ உங்களுடைய எல்லா வீடியோக்களும் இருக்கும் நீங்கள் இப்போ ஹோமில் இருக்குது நீங்கள் வீடியோவில் மாற்றிக்கங்க வீடியோவில் மாற்றின உடனே உடனே உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வரிசையாக வந்துகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ எந்த எல்லாம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வைக்கணுமோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் டச் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோவை இப்போது ப்ளேலிஸ்ட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன் ஒரு வீடியோவுக்கு மட்டும் தனியாக இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பிளேலிஸ்ட் செட் பண்ணுறதா இருந்தால் எந்த வீடியோவை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வைக்கணுமோ அந்த வீடியோவுக்கு போங்க நான் வந்து இப்போ அந்த வீடியோ தான் தேடிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ தான் டிக்டாக் வீடியோ ஒரு பார்வை பிகே குருமூர்த்தி அப்படிங்கிறது தான் என்னுடைய பேர் அந்த டிக்டாக் வீடியோ ஒரு பார்வை அப்படிங்கிறத நான் இப்போ பிளேலிஸ்ட்டாக செட் பண்ண போகிறேன் அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே உங்களுக்கு சேவ் டு வாட்ச் லெட்டர் இருக்கும் சேவ் டு ப்ளேலிஸ்ட் இருக்கும் டிலீட் இருக்கும் எடிட் இருக்கும் ஷேர் இருக்கும் நீங்கள் இப்போ ப்ளேலிஸ்ட் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க அதுக்காக நாம் இப்போ பார்க்குறப்பது சேவ் டு ப்ளே லிஸ்ட்டு அந்த சேவ் டு ப்ளேலிஸ்ட்டை டச் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு அந்த ஏற்கனவே இருக்க பிளேலிஸ்டெலாம் வரும் நான் வந்து நிறையா ப்ளே செட் பண்ணி வச்சுருக்கேன் சைவ சமையல் யூடியூப் சேஞ்சஸ் இப்படி நிறையா நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ நீங்கள் புதுசாக ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம்னா மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ ப்ளேலிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த நியூ ப்ளேலிஸ்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள் இப்போ புதுசாக நம்ம ஒரு டைட்டில் செட் பண்ணுறோம் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நாம் பிறந்தால் எப்படி நமக்கு பேர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிளேலிஸ்ட்டுக்கும் நாம் இப்போ ஒரு பேர் வைக்கப் போகிறோம் அதுக்கு நான் வைக்கிற பேர் அதாவது ஜோ ஆர்க்ஸ் ட்ரெண்டிங் டுடே அப்படிங்கிறத நான் பேர் வைக்க போகிறேன் உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேர் வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் அந்த எழுத்தை எழுதி அந்த டைட்டில் கொடுத்துக்குங்க நான் இப்போ எழுதுகிறேன் ஜோ ட்ரெண்டிங் ஜோ ஆர்க்ஸ் ட்ரெண்டிங் ஜோ ஆக்ஸ் ட்ரெண்டிங் டுடே தான் நான் ஒரு தலைப்பாக கொடுத்துருக்கேன் அது அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தவுடனே இப்போ வந்து ப்ரைவேட்டில் வைக்கணுமா எல் நீங்கள் தனியாக உங்களுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கணுமா இல்லை பப்ளிக்காக எல்லோரும் பார்க்கணுமா அப்படின்னா நான் இப்போ வந்து எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட்டை நான் செட் பண்ணுறேன் அப்போ வந்து பப்ளிக்கில் நீங்கள் வைக்கணும் பப்ளிக்குங்கிறத ஓகே பண்ணிக்கோங்க வச்சு கிரியேட்டு கேன்சல் இருக்கும் நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுங்க கிரியேட்னு கொடுத்தவுடனே கிரியேட் ஆகிடும் சி லிஸ்ட்டுன்னு பாருங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணது கரெக்டாக இருக்கானு பாருங்கள் அந்த டைட்டில் காட்டுது ஜோ ஆக்ஸ் ட்ரெண்டிங் டுடே அப்படிங்கிறதுல இப்போ பாருங்கள் அந்த வீடியோ ஒரு வீடியோ தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தான் மேலும் நீங்கள் வீடியோவை சேர்க்கணும்னா திரும்ப பின்னாடி வாங்க திரும்ப பின்னாடி போங்க எந்தெந்த வீடியோல்லாம் சேர்க்கணுமோ அந்தந்த வீடியோவெலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அந்த வீடியோ மட்டும்தான் அந்த டைட்டிலில் கொடுத்துருக்கேன் இப்போ எந்த வீடியோ இருந்தாலும் இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவை நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் நான் சேர்த்து வைக்கல அதாவது இப்போ வந்து ஒரு லைவ் வீடியோ ஒரு வீடியோ போ பாருங்கள் சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபோனை இப்படி கூட வச்சுக்கிங்க இந்த பாட்டத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது கூட இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு பக்கத்தில் பாருங்கள் அதாவது சேவுன்னு இருக்கும் கடைசியில் சேவுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த சேவுங்கிற பட்டனை நீங்கள் இப்போ டச் டச் பண்ணுங்க இப்படி டச் பண்ணோடனே உங்களுக்கு அது இப்போ சேவ்னு காட்டும் நீங்கள் சேஞ்சு கொடுக்குறீங்க அதாவது ஏற்கனவே இந்த பேர்லேயே நீங்கள் சேவ் பண்ணதலாம் பண்ணிக்கலாம் நான் அதிலே சேவ் பண்ணல அதாவது இதை வந்து லைவுங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணுறேன் லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2020 வேணாம் லைவ் இதில் வேணாம் பின்னாடி கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து பாபா முரளி அப்படிங்கிறதுல நான் சேவ் பண்ண போகிறேன் அந்த ஜோ ஆக்ஸை எடுத்துகிட்டு பாபா முரளி அப்படிங்குறதுல வச்சு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு டன் கொடுங்க அவ்வளோதான் சேவ் ஆயிடுச்சு இப்படி தாங்க நீங்கள் எல்லா வீடியோவுமே சேவ் பண்ணிக்கலாம் ஓகே பாய் பாய் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த வீடியோ வந்தாலும் பக்கத்தில் இருக்க புள்ளி அழுத்திலையும்